லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவோட கவுன்சிலர்கள் வந்து சில பேர் மேலே கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, சிலர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு பார்வை இருக்குது, திமுக ஆட்சி வந்ததும் கவுன்சிலர்களோட அடாவடி வந்து ஜாஸ்தியாயிரும் அப்படின்னு சொல்லி. இப்பவும் சில குற்றச்சாட்டுகள் அங்கங்கே நடந்திருக்குது, அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? சொன்னது வந்து ஒரு காலத்தில் வந்து அதிமுக எப்பயுமே அதை வந்து பகிரங்கமாக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. திமுக வந்தாமே அடாதவடிதானம் வந்துடும், ரவுடிசம் பெருகிடும், மாமூல் நிறைய கேட்பாங்கன்ற மாதிரி. அதிமுகவோட நலனை விரும்புகிற ஒரு சில திமுகக்காரங்க திமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதான் இதுக்கு பொருள். அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கேற்ற மாதிரியே இருக்குது இவங்களோட நடவடிக்கை. ஓட்டலில் போய் இழுத்து போட்டு அடிக்கிறது, மாமூல் கேட்கறது, கட்டடம் கட்டும்போது அங்கே போய் நின்றுட்டு பிளான் கொடுக்காமல் வந்து டிலே பண்ணுறது, கவுன்சிலர் வந்து பாருங்கன்றாரு, இது ஒரு புறம். தொடர்ந்து பத்திரிகையில் செய்தி வந்துட்டுருக்கு. பத்திரிகையில் செய்தி வர்றதே குறைவு. அப்போது செய்திகளுக்கு அப்பால் இல்லை மறைக்கப்பட்ட செய்திகள் இல்லை சொல்லப்படாத தகவல்கள் இவை, இது வந்து திமுக தலைமை வந்து இதை வந்து ஏதோ ஒரு ஒரு இது எப்பயுமே வர விமர்சனம் தானே. அதிமுகவில் இருந்தவர்கள்லாம் யோகிதர்களா, அவர்கள் ஊழல் செய்யவில்லையா, அவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணவில்லையான்ற மாதிரி அந்த ரெகுலரான அந்த பதில் இருக்குது பாருங்கள். அவங்கள நிறுத்த சொல்லுங்கள், அவங்க கெட்டவங்க. அந்த பதில் இல்லாமல் தனது கட்சிக்கு கீழே உள்ள அந்த கவுன்சிலர்களை கண்டிப்பாக வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நேரம் இது. இதை அவர்கள் செய்ய தவறினார்கள் என்றால் இந்த 12,000 பேர் வரும் கிட்டத்தட்ட இந்த கவுன்சிலர் பொறுப்பு, அதில் ஒரு 8,000லேருந்து 9,000 திமுக தான் இருக்குது. கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் கஷ்டப்பட்டு சேமிக்கிற அந்த நல்ல பேர் இருக்குது பாருங்கள், அது வந்து கண்டிப்பாக இவர்களால் சீரழிக்கப்படும். திமுகவுக்கு அடுத்த தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பெற்றுத்தரும். இல்லை, வெளிப்படையாக முதலமைச்சர் வந்து கண்டிக்கிறாரு, தவறு செய்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு. இப்போ தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, கட்சி ரீதியாகவும் சரி சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இவங்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து ஆகாயத்துலேருந்து குதித்து திமுகவில் வரலை. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி குற்ற பின்னணியோ இல்லை குற்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுத்தது யாரோட தவறு? இப்போ மாவட்ட செயலர்களோட தவறு. அந்த மாதிரி மாவட்ட செயலர்கள் மீது இன்று வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? நல்லவர்கள் இருக்கணும், நல்ல ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க, அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து வருதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கணவர்மார்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதை தவிர்த்து விட்டு இது வந்து ஒரு ஒரு யோசனையாக எடுத்துக்கலாம். இல்லை, இதில் இதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்னை திட்டக்கூட செய்யலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அண்ணா என்ன சொன்னார், நான் தனியாக வரும்போது என்னை அடிச்சு கூட போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் நாட்டை பாழாக்காதீங்கன்னு தான் அண்ணா சொன்னார். அண்ணா வழியில் வர திமுக வந்து நான் திரும்பவும் சொல்ல, நாட்டை பாழாக்குகின்ற செயல் இது. இந்த மாதிரி ஒரு ஒரு கவுன்சிலருன்றவர் ஒரு தன்னல மற்றவராக இருக்கணும், சேவை செய்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். இவங்க மாறாக ரியல் எஸ்டேட் பண்ண வேண்டும், டெண்டர் எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சிந்தனையில் வராங்க. அப்போ என்னென்னா, மேபி அந்த கவுன்சிலராக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அவர்களை ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அண்ணனோ இல்லை சகோதரரோ இல்லை உங்கள் கணவரோ இல்லை மாமனாரோ மக்களுக்கு ஒவ்வாத செயல், கட்சி தலைமைக்கு தலைகுனிகிற அளவுக்கு ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வறுமையானால் உங்களோட பதவி கட்சி பதவி அல்ல, கவுன்சிலர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு ரெண்டு கவுன்சிலருக்கு பதவியை நீங்கள் எடுத்துருங்க, ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். இல்லைனா வந்து அவர்கள் மீது வழக்கு பண்ணிவிட்டு சட்டத்தை முன் நிறுத்தி அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக பயப்படுவாங்க. இன்னொன்று பாருங்கள், சட்டமன்றத்தில் என்னை பாராட்டி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு, சொல்லியுமே வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாராட்டி பேசுகிறாங்க. முதல்வர் வண்டி பாராட்டுறது கிடையாது, கூடவே போய் உதயநிதி ஸ்டாலின் ஐயவர் அவர்களையும் பாராட்டி பேசுகின்றார். அது அதற்காக உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் பாராட்ட நன்றி தெரிவிக்க வேண்டிய இடம் அங்கே இல்லை. நீங்கள் செய்கிற நல்ல பேரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்கு நல்ல பேர் வரும், ஆனால் அதை யாரும் செய்வதில்லை. மக்களுக்கு சேவை செய்தால் திமுகக்காரங்க செஞ்சாங்கப்பா, ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு எம்எல்ஏ தான் கொடுத்துருக்கார் அப்படின்றது வரும் பேச்சு. ஆனால் அதை பற்றி பேசுறதில்ல, ஹோர்டிங் வைக்கிறது, போஸ்டர் ஓட்டுறது, தலைவர் பிறந்தநாள் வருதுன்னு போய் வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தானே வருது. அப்போது எது தரமான அரசியல், எந்த அரசியல் பண்ண வேண்டியும் திமுக அப்படின்றது திமுக தலைமை முடிவு செய்ய வேண்டும், பரிசீலிக்க வேண்டும். இன்னொன்று இதில் முக்கியமாக பாருங்கள், மேயர் நிறைய இடத்துல வந்து மேயருங்களுக்கே ஃபோன் பண்ணால் மேயர் அவர்கள் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, மாறாக அவர்கள் கணவர்கள் இல்லை அவரோட சகோதரர்கள் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க தான் எடுத்து சொல்லுங்கள், நான் பரவாயில்ல என்கிட்டயே சொல்லுங்கள், நான் மேயர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இது என்ன மாதிரியான ஒரு 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 முன்னேற்றம் இது? நீங்கள் என்ன சொன்னீங்க, பெண்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக எடுத்து செல்வோம் என்று தான் நீங்கள் வாக்குறுதி செலுத்தி சொன்னீங்க. ஆனால் என்ன நடக்குது, மேயர்கிட்டே பேச முடியல,
அப்போது ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வந்து இங்கே வந்திருக்கு இந்த விஷயத்தில். இன்னும் உடச்சி சொல்லுவோமே, சென்னையில் பட்ஜெட் அன்னைக்கு எப்பயுமே தலைப்பு செய்தி சென்னை மாநகர மேயர் தான் தலைப்பு செய்தியாக வருவாங்க. இன்றைக்கும் தலைப்பு செய்தியெலாம் வந்திருக்காங்க. சென்ற காலத்தில் ஊடகத்து வெளிச்சம் எவ்வளோ இருந்தது மேயர் மீது, இப்பொழுது எவ்வளோ இருக்குது? பட்ஜெட்டில் பெரிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சென்னையில். மாநகராட்சி பட்ஜெட் ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் செய்தித்தாள செய்திகள் வரும். இன்னைக்கு வந்து ஒரு சிலர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, மேயர் பட்ஜெட் படிக்கும் போதே கவுன்சிலர்கள் செல்பேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மேயர் வந்து படிக்க தடுமாறுறாரு, மேயரால் சென்னை மேயரால் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியவில்லை, அவர்கள் வந்து தடுமாறுகிறார்கள், திட்டங்கள் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லைன்றது சமூக தளத்திலையும் ஊடகத்திலையும் ஒரு குற்றச்சாட்டாக வருது. ஒரு பெண் மேயர் சென்னைக்கு மேயராக வந்ததோ இல்லை திமுக அவர்களை அமர்த்தியது எந்த தவறும் இல்லை, சமூக நீதிக்கு உண்டானது புரட்சி அதெல்லாம் ரைட்டு. டோக்கனிசம் பண்ணாதீங்க, இனிமேல் டச்சு ட்ரெயின் பண்ணுங்கள். தாம்பர மேயருக்கு இருக்கிற ஒரு சில தெளிவான பார்வைகள் சென்னை மேயருக்கு இல்லைன்ற ஒரு ஐயம் வருது. எதை வச்சு வருதுன்னா, டிடி நெக்ஸ்ட்டுக்கு தாம்பர மேயர் பேட்டி கொடுக்குறாங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்தந்த இடத்துல இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு பக்குவத்தையும் அதே மாதிரி ஒரு எண்ணோட்டத்தையும் நாங்கள் சென்னையிலும் எதிர்பார்க்குறோம். சென்னையில் இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்போது நிறைய இடத்துல நீங்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சீட்டு கொடுத்து விட்டுவிட்டு தவறில்லை, ரைட். ஆனால் ஒரு மேயருக்கு உண்டான அந்த தோரணை, மேயருக்கு உண்டான அந்த அந்த ஆளுமை, அந்த குவாலிஃபிகேஷன், அது வந்து நிறைய இடத்துல வந்து இன்னும் வெளிப்படவில்லை. அது வெளிப்படலைன்னா அதற்கு என்ன ட்ரைனிங் வேணும்? ப்ளஸ் டூ பசங்களுக்கு சரியாக பயிற்சி பத்தலைனாவே ட்ரைனிங் கொடுக்கணுன்றது அரசோட கொள்கை. அப்போ மேயரே ஒரு சில நேரத்தில் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு வந்து திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை மக்கள் பிரச்சனையை வந்து அன்றாடம் சந்திக்கிறதுலையோ ஒரு சுணக்கம் இருக்குது. சுணக்கம் இருக்குது, இதை எப்படி உங்களை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் பார்க்கிறோம். மேயராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ 10 இடத்துல வந்து பிரிட்ஜு கட்டினாங்க, சிங்கார சென்னைன்னு பேர் வந்தது, குப்பைகள் வந்து அதிகப்படியாக எடுக்கப்பட்டது. அதேமாதிரி சைதை துரைசாமி அவர்கள் இருந்தப்போ அம்மா உணவகம் வந்தது, நிறைய சில திட்டங்கள் வந்தது. குறிப்பாக சொல்லணும்னா வந்து இந்த அம்மா உணவகம் மாதிரி அந்த அந்த கேன்டீன் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து சாப்பாடு தரம் வந்து உயர்த்தப்பட்டது. திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, பெத் சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக்குனாங்க. சுடுகாட்டில் வந்துட்டு ஊழல் வந்து குறைக்கப்பட வேண்டும் என்று இருக்கு. இன்றைக்கி என்ன தெரியுங்களா, அஸ்தியை போய் நீங்கள் கரோனா டைமில் நிறைய பேர் அஸ்தியை போய் வாங்கலை, அஸ்தியை வந்து விட்டுட்டாங்க. ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து போய் வாங்கினவங்க இருந்தாங்க. வெளிமாநிலத்துலேருந்து வந்து 8 மாதம் 10 மாதம் கழித்து போனவங்களாம் 5000-10000 கொடுத்து அஸ்தியை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி லட்சணம் இது தான். இதற்கு தரவுகள் என்னிடம் உள்ளது, ஏதோ தரவுகள் இல்லாமல் பேசலை. இந்த அளவில் தான் இருக்குது நிர்வாகம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு அந்த மாதிரி மேயர் வேணும். எந்த மாதிரி மேயர்? திரு ஸ்டாலின் மாதிரி மேயர், திரு மா சுப்பிரமணியன் மாதிரி மேயர், திரு சைதை துரைசாமி போன்ற மேயர்கள், ஆளுமை மிக்க மேயர்கள். எங்கள் மேயர் இவர் அப்படின்னு சொல்லும்போது 4 பேருக்கு தெரியணும். பிரியா அவர்கள் ஆமாம் எங்களோட மேயர் தான், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது வந்து அவர்கள் மீது வந்து எங்களுக்கு வெறுப்போ கோமோ அப்படி இல்லை, எங்களோட எதிர்பார்ப்பு. அவர்களும் பிரியா அவர்களும் அது போல வர வேண்டும். ஆனால் ஏதோ சில சக்திகள் அவர்களை சுற்றி அவரை வந்து ஏதோ ஒரு ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க மேயர். எங்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட போஸ்ட்டுகள் தேவையில்லை, ஆளுமைகள் எதிர்பார்க்கிறோம் பொதுமக்கள். ஏன்னா சென்னைன்றது வந்து வெள்ள பிரச்சனையாகட்டும், இல்லை ஏதோ ஒரு பேரிடர் ஆகட்டும், இல்லை அடுத்து கரோனா இன்னொரு வே வந்தால் மேயர் பதவின்றது ரொம்ப முக்கியம். அதிமுக பண்ணது அராஜகம். மேயர் தேர்தலே நடத்தாமல் எதையோ காரணம் சொல்லி மக்களுக்கு வந்து அந்த அந்த பதவி வந்து முக்கியமானது இல்லை அப்படின்ற மாதிரி அவர்களோட அரசியல் ஆதாயத்துக்கோசரம் தேர்தலே நடத்தாமல் தள்ளி வச்சு அதிமுக வந்து ஒரு பாதகமான செயல் செய்தது. நீங்கள் வந்து மேயரை கொடுத்துருக்கீங்க, ஓரளவுக்கு செயல்படுறாங்க. ஆனால் என் போன்ற எங்களுக்கு ஆசைகள் அதிகம். திமுக எதிர்த்து இங்கே மாநில பாஜக ஆர்ப்பாட்டம் தமிழகமும் நடத்தியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அதிமுக நடத்துனாங்க, சொத்து வரி உயர்த்தியிருக்கிறாங்கன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? 3 கட்சிகள் தெளிவாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு மத்தியில் இருக்கிற பாஜக, 2வது அவங்களோட கூட்டணியான அதிமுக, முன்னாடி இந்த மண்ண ஆண்ட அதிமுக, அதுக்கப்புறம் இப்போது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக. இந்த 3 கட்சிகளுக்குமே இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படை இல்லைன்றது நான் ஒரு பத்திரிகையாளராக புரிஞ்சுக்கிறேன். தார்மீக அடிப்படையாக இல்லை, இவங்க கட்சிகள் தானே, ஏன் பேசக்கூடாதா அப்படின்னா, இவங்க வந்து கொள்கையில் உறுதியாக இல்லை. இந்த விஷயத்தில் இந்த விலைவாசி பட்டியல், சொத்து டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சாக இருக்குது, ஆளுகின்ற அரசாக மாறும்போது பேச்சு வேறு மாதிரி இருக்குது. இந்த இரட்டரைத்தனமாக பேசுகிறது இருக்குது பாருங்கள், முரணுக்கு முரணாக பேசுறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம்.
சொத்து வரியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் மத்திய அரசுக்கிட்ட ஏன் சிலிண்டர் விலை 1000 ரூபா ஏறுச்சு அப்படின்றத பற்றி வார்த்தையே கிடையாது. ஏன் வந்து டீசல் விலை இன்னும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது? நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டலாம் வந்து பெட்ரோலும் டீசலும் வந்துட்டு விலை கம்மியாக வாங்குறதா செய்தித்தாள செய்திகள் வருது. 5 மாநில தேர்தல் நடந்தப்போ வந்து இந்த விலைவாசி ஏற்றப்படலையே. தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களோட வேஷம் கலைக்கப்படுகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு வார்த்தை வந்து வரலை. மாறாக என்ன பண்ணுறாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதுகிறாரு. கடிதத்தில் என்ன சொல்கிறாரு, திமுக அரசு வந்து பாஜக அரசுக்கிட்ட கோரிக்கை வைத்து குறைக்க வேண்டுமா? ஏன் கூட்டணியில் இருக்கிறீங்களே, நீங்கள் கோரிக்கை வைக்க மாட்டிங்களா? நீங்கள் குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா? அப்போது ஏதோ ஒரு அரசியல் பண்ணணுன்றது அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொத்து வரியை பொறுத்தவரை. இப்போ திமுகவுக்கு வருவோம். திமுக என்ன சொல்லிச்சு 2018 இந்த இதை பற்றி பிரச்சனை வந்தப்போ 2017 என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து சொத்து வரியை வந்து ஏற்றுறதை வன்மையாக கண்டிக்கிறோம், திமுக ஒருபோதும் இதை அனுமதிக்காது. அப்புறம் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களோட நிதிநிலை சரியாக வரலும், ஏன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்களுக்கு வேலையின்மை தன்னம் வந்து அதிகமாக இருக்குது, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க வந்து சமூக ரீதியிலையும் சரி பண சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி பாதிப்பு நிறைய உள்ளாகியிருக்காங்க, அது சரியாகும் வரை நாங்கள் வந்து சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே திருவாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசு சொல்லுது அப்போ தான் ஸ்வச் பாரத்தில் பணம் தருவதாக சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் இதை ஏற்றுறோன்னு சொல்கிறது, நீங்கள் அது வந்து நகைச்சுவையா இல்லையா? இது வந்து சிந்திக்கிற மண், இது சமூக நீதி பேசுகிற மண். இங்கே வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு 2 வருஷம் கழித்து மாற்றி பேசினா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது திமுகவோட நிலைப்பாடு. பாஜகவுக்கு எதை பற்றியுமே பேசுகிறதுக்கு இதில் வந்து எதுவுமே கிடையாது. காரணம் என்னென்னா, முதல் பிரச்சனை முன்னோடியான பிரச்சனை வந்து விலைவாசி உயர்வு. இந்த விலைவாசி உயர்வுக்கு தொடர்ந்த மக்களை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குறது பாஜக. ஐயா சிதம்பரம் பாஷையில் சொன்னால் டாக்ஸ் டெரரிசம், வரி தீவிரவாதம் செய்கிறது பாஜக. யார் மீது? தன்னுடைய சொந்த நாட்டு மக்களாகிட்ட. வள்ளுவர்லேருந்து ஆரம்பித்து பழைய தமிழ் புலவர்கள் எல்லாரும் பாடினது தான், ஒரு அரசனுக்கு தன் மக்களுக்கு எதை செய்யணும்னே தெரியல. சொல்லாமல் கொள்ளாமல் வரிச்சுமையை ஏற்றுறதோ இல்லை விலைவாசி பட்டியல் ஏற்றுறதோ கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு தானே அது சமம். இதை தானே வெள்ளக்காரங்க பண்ணாங்க. 105 ரூபா 109 ரூபா பெட்ரோல் டீசல் போட்டுட்டு சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு சுங்க வரி வந்து 10%-15% வரி அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ கேபு இதுக்கெல்லாம் வந்து ஆர்சி ஜிப்சி எஃப்சி பண்ணுறதுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து ரெனியூவல் லைசன்ஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கோ அதில் ஒரு 15%, ஹெல்த் இன்சூரன்ஸில் ஆரம்பித்து மோட்டார் இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதில் ஒரு 15%, இதில் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி லோன் வாங்கினா அதுக்கு வட்டி விகிதாச்சாரம் எல்லாமே கூடுது. மக்கள் எங்கே தாங்க போவாங்க? அப்புறம் நாட்டிலையே வந்து சைனா இருக்கிறதுலாம் ஜாஸ்தியாகாது. இதற்கெல்லாம் காரணம் யார்? பாஜக. இவங்க என்ன சொன்னாங்க, வல்லரசு ஆக்குறோம், அவ்வளோ காசு வரும், இவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் செய்ய போகிறோம், ஆண்டு வருமானம் இரட்டிப்பானோன்னாங்க. சம்பளம் வாங்குறவங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியிலேயாச்சும் ஊழல் ஒரு சைடு இருந்தாலும் எதையோ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு மாதம் ஒரு ரிபேட்டுன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்க, அதையும் வந்து பிடுங்கிக்கிச்சு இந்த பாஜக அரசு, அதையும் சரி செய்கிறதில்ல. அப்போ இது வந்து முதலீட்டாளர்களுக்கான ஒரு நாடாகவும் பண முதலாளிகளுக்கு உண்டான ஒரு நாடாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு மக்களுக்கு மக்கள் என்னோட்டத்துக்கோ இல்லை மக்கள்கிட்ட 10 காசு சேமிக்கணுன்ற மாதிரி திட்டங்கள் எதுவும் இல்லை. இதற்கு முழு காரணம் பாஜக. இப்போது பாஜக பற்றி நம்ம சொல்லியாச்சு, அதிமுக பற்றி சொல்லியாச்சு, திமுக பற்றி சொல்லியாச்சு. நீ உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் எதுக்கு சாடிக்கிறாங்கன்னு தெரில. மக்கள்கிட்ட யாருமே நெருக்கமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்ஸ்.